வெல்கம் டு எலாம் ஸ்வீட் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் பேன்கேக்குங்க. இது ஒவ்வொரு டைப்பில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 முட்டையை இதில் போட்டிருக்கேங்க. இதை வந்து பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்தது, அரை இனிப்பு வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க, ஃபுல் இனிப்பு வேணுங்கிறவங்க 8 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் அப்படியே பீட் பண்ணிடுவோங்க. இப்போ பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க. இதை ரெண்டும் சேர்த்து போட்டேன். மைதா மாவு 300 கிராம் சேர்த்துக்கலாங்க. 100 கிராமுக்கு 1 முட்டை. இது 300 கிராம்ஸ். நான் வந்து சால்டட் பட்டர் போட்டிருக்கிறதுனால 1 பிஞ்சு சால்ட் போடுவேன், போடலை. இது சால்டட் பட்டருங்கிறதுனால போட வேணாங்க. சுகர் போட்டாச்சு. இப்போ இதை திரும்பி நம்ம நல்லா கலக்க வேண்டியதாங்க. இப்போ பால் 100 மில்லி ஊற்றிக்கலாங்க. அந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து பார்த்து ஊற்றிக்கணுங்க. திக்காக இட்லி மாவு இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்கணுங்க. நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வக்குவத்தில் இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. இப்போ நான் தவாவை போட்டு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டு சும்மா தடவி வச்சுருக்கேங்க. இப்போ ஊற்றலாம் வேண்டியதில்லை, தடவி வச்சா போதுங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் நம்ம சிம்மில் வச்சே வேக வைக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு அடுத்தது மற்ற இதெல்லாம் பார்த்துடலாங்க. இப்போ இதில் 1 வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க, ஒரே 1 வாழைப்பழம். இதில் நம்ம இதை 1 இது போட்டு பனானா ஃப்ளேவராக பண்ணிடலாங்க. அப்புறம் இதில் வெனிலா எசன்ஸ் மட்டும் 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் போட்டால் இது வெனிலா ஃப்ளேவர் வந்துடுங்க. இதில் காஃபி பவுடர் 1 ஸ்பூனும் பால் பவுடர் 1/2 ஸ்பூனும் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கிக்கலாங்க, இது காஃபி ஃப்ளேவர் வந்துடுங்க. இந்த சாக்லேட் இதில் இப்போ இதில் 2 கரண்டி ஊற்றிடுவோங்க. இது வந்து காஃபி ஃப்ளேவர். காஃபி பவுடர் 1/2 ஸ்பூனும் பால் பவுடர் 1/2 ஸ்பூனும் போட்டு வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ ஃப்ளேவருங்க. கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேங்க. அது லைட்டாக கட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி அதை சரி பண்ணிக்கலாங்க. அண்ட் இது வந்து சாக்லேட் சாஸ் பண்ணி வச்சுருக்கோங்க, கேக்குக்கு பண்ணோம் இல்லைங்களா, அது கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுருவோங்க. இதில் 2 கரண்டி மாவு போட்டுக்கலாங்க. இது ஒவ்வொரு ஃப்ளேவராக பண்ணுறதுக்கு தாங்க ஜஸ்ட்டு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பேனை பாத்திரலாங்க, திருப்பி போடணும். 1 நிமிஷம் ஃபுல்லில் வச்சு அப்புறம் சிம்லேயே வச்சுருந்தேங்க. கொஞ்சம் வேகம் ஓகே, இந்த சிம்மில் இருக்கட்டும்ங்க, சிம்லேயே இருக்கட்டும்ங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். எடுத்து பார்த்துடலாங்க. அதாவது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ப்ளைன் பேன் கேக்குங்க. இதை பிளேட்டில் வச்சிடலாங்க. ஃப்ளேவர் போட்டுடலாங்க. இது 1 நிமிஷம் ஆகட்டும்ங்க. 1/2 நிமிஷம் ஃபுல்லையும் 1/2 நிமிஷம் சிம்லையும் வச்சு எடுக்குவாங்க. இங்கே 1.5 நிமிஷமே இதில் நம்ம எதுவும் அப்படி திருப்பி போட்டுடலாங்க. அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்லேயே இருக்கணுங்க. 1/2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும்.
நல்லா வெந்துருச்சுங்க. சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. ஒவ்வொரு பேன்கேக்கும் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஆகுதுங்க வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுடலாங்க. இப்போ வனிலா எசன்ஸ் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுடுறேங்க. இது இப்படியே ஒரு 1/2 நிமிஷம் ஃபுல்லாக 1/2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஆயிடுச்சுங்க. 1 நிமிஷம் ஃபுல்லையும் 1 நிமிஷம் சிம்லேயும் வச்சுருந்தேங்க. இப்போ 1 நிமிஷம் இப்படியே திருப்பி போட்டு சிம்லேயே இருக்கணுங்க. இப்போ ஃபுல் வைக்கக்கூடாது. இல்லைங்க, சிம்மில் நம்ம திருப்பி போட்டு சிம்லேயே வச்சுருந்தோம். 1 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் உருகட்டுங்க பட்டர். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு நம்ம மாவை ஊற்றுறப்போ ஸ்டவ் ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுலேருந்து 1 நிமிஷம் ஃபுல்லில் வச்சுட்டு அப்புறம் 1 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் திருப்பி பண்ணணுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 1 நிமிஷம் ஃபுல், 1 நிமிஷம் சிம்மில் வச்சு இப்போ திருப்பி போட்டுடலாங்க. 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டுங்க. 1 நிமிஷம் சிம்மில் வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ எடுத்துடலாம். சூப்பராக அப்படி புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்ததை போட்டுடலாங்க. இப்போ நம்ம காஃபி ஃப்ளேவர் சேர்க்க போகிறோங்க. ஒரு நிமிஷம் வழக்கம் போலயே அதுங்கெல்லாம் பண்ண மாதிரி 1 நிமிஷம் ஃபுல், 1 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடலாங்க. வாங்க அப்போ இப்படியே 1 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். வச்சிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிளைன், இது காஃபி, இது வனிலா, இது சாக்லேட், இது பனானா, 5 ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் சும்மா பனானா கட் பண்ணி அழகுக்காக வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாக்லேட் சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.